வணக்கம் நண்பா, நம்ம புதுசாக இன்றைக்கு சேனல் புதுசாக உருவாக்கிக்கிறோம். இன்றைக்கி உங்களுக்காக நான் சிப்ரானி ஹோம் தேட்டர் 5.1 மல்டிமீடியா ஸ்பீக்கர் இன்றைக்கி உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காட்ட போகிறேன். இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன கமெண்டில் கொடுத்தாலும் நான் இது செய்வேன். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் 3500 ரூபாய்க்கு கிடைக்குது. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், வாங்கிக்கோங்க. அஞ்சு மல்டிமீடியா 1, 2, 3, 4, 5 அஞ்சு மல்டிமீடியா ஸ்பீக்கர். எல்லாம் உட்டனில் செஞ்ச ஸ்பீக்கர். கீழே ஜிப்ரானிக்ஸ் இந்த மல்டிமீடியா ஹோம் தேட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த கனெக்டிங், அந்த ஸ்பீக்கர் வச்சு கனெக்ட் பண்ணுறதுக்கு கிளிப்பிங், போல்டர்ஸ், தென் யூசேஜ் புக்ஸு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜிப்ரானிக்ஸ் மல்டிமீடியா 5.1 மல்டிமீடியா ஸ்பீக்கர். தென் ஆக்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேபிள். தென் உங்கள் டிவியில் வந்து கனெக்ட் பண்ணால் இந்த கேபிள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஹோம் தேட்டர் வர்றதுக்கு. இது வந்து இந்த ஸ்பீக்கர் பின்னாடி உங்களுக்கு வேணுன்னா இதில் சவுத்தில் அடித்து மாற்றிக்கலாம், இல்லைனா இவங்க கீழே ஹோம் தேட்டர் பதிலில் எங்கேயாச்சும் வச்சுக்கலாம். வாங்க நம்ம, இது வந்து ஆக்ஸ் கேபிள். இது வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறது லாஸ்ட்டை காட்டுறேன். இது வந்து ஹோம், இது வந்து மல்டிபிடியா 5.1 ஸ்பீக்கர். உள்ளே ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆல் யூனிட் பவரும் நம்ம இங்கேருந்தே கனெக்ட் பண்ண முடியும். ஒரு ஒரு ஸ்பீக்கரும் தனித்தனியாக வால்யூம் பட்டன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நல்ல ஃபியூச்சராக இருக்கும். இது வந்து கேபிள். வாங்க உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்டுறேன். அந்த எஃப்எம், அந்த ஆக்ஸ் சொல்லியிருந்தீங்க இல்லையா, அந்த ஆக்ஸை இதில் கனெக்ட் பண்ணிங்க. கனெக்ட் பண்ணிட்டு அந்த கேபிள் ஒன்று இருந்தது இல்லையா, சார் சரி, இதையும் இதையும் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கிங்க. தென் அந்த ஆக்ஸ் கேபிள் இருக்குல்ல, அந்த ஆக்ஸ் பின்ல ரெட்டுக்குன்னா ரெட்டு, ரெட்டுக்குன்னா ரெட்டு, ஒயிட்டுக்குன்னா ஒயிட்டு. இதை கனெக்ட் பண்ணி உங்கள் ஃபோனில் பாட்டு, இந்த பின்ன சுருவி பாட்டு வச்சா இதில் ஹாஸ்போர்ட் வச்சு ஆக்ஸ் ஆன் பண்ணால் ஓடும். ஓகேங்களா. அடுத்தது டிவி, டிவி கனெக்ஷன் எங்கே கொடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒயிட்டு இதில் சுருவிக்குங்க, ரெட்டு இதில் சுருவிக்குங்க. அப்போ தான் நம்மளுக்கு பேஸ் அதிகமாக வரும். இதில் இதில் வச்சு நம்ம உங்கள் டிவியில் பின்னாடி அந்த அடியில் ஒரு ரெண்டு பின் கொடுத்துருப்பாங்க தனியாக. எல்இடி இப்போ ஸ்மார்ட் டிவியில் வர எல்லா டிவியும் வருது, ஓல்டு மார்ட் டிவியில் வரல. அதெல்லாம் நீங்கள் செட்டப் பாக்ஸ் வேணால் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அது வேணால் ஒன்று. அதுக்கடுத்தது இப்போ ஒரு ஒரு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி பார்க்க காட்ட போகிறேன் உங்களுக்கு.
இப்போ பாருங்கள், கனெக்ட் பண்ணி வச்சு எல்லா கேபிளையும் இப்போ உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட் எப்படி வருதுன்னு காட்ட போகிறேன். கேபிள் இருக்கு பாருங்க, பாருங்க ஆன் பண்ணுறேன். நம்ம டிவியில் எப்பவுமே ஆன் பண்ணுற போல இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஆக்ஸ் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். அது அந்த பின்னு சொறி இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல கனெக்ட் பண்ண பார்த்தீங்களா, ஒயிட் ரெட்டுக்கு ரெட்டு ஒயிட்டுக்கு ஒயிட்டு. இப்போ அந்த கேபிள் எடுத்துங்க. இப்போ இதை கனெக்ட் பண்ணுங்க ஒயிட்டுக்கு ஒயிட்டு. மாற்றி கனெக்ட் பண்ணால் அதை அங்கேயே மாற்றணும். அப்படின்னா என்னடா, இப்போ உங்களுக்கு நான் அந்த ஆக்ஸ் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ஆக்ஸ் பட்டன் அருமையாக வருது ஃப்ரெண்ட்ஸ்.